நாத்திகன் இல்லை என்றால் ஆத்திகம் கிடையாது, ஆத்திகம் இல்லை என்றால் நாத்திகன் கிடையாது. எதுக்க சொல்கிறேன்னா, இந்த ஸ்ரீ ராமானுஜரை பற்றி எழுதுனதே ஒரு பெரிய நாத்திகன் கலைஞர் அவர்கள் தான். நடிப்பு மட்டும் நான் சொல்லி நடித்தது நீ சொல்லி நடித்ததுன்னு கிடையாது. அவர்னா விளக்கு தீரிய தூண்டி விடுறதுக்கு இதில் நடிக்காமல் இருந்திருந்தால் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, மேடைக்கு விட மாட்டாங்க. சினிமாக்கார மட்டும் எப்பவுமே காலை அடிக்கிட்டே தூங்கணும், இல்லை போயிட்டான்னு வச்சு அடுத்தால போட்டு போயிடுவாங்க. நிறைய ஏன் சார் நீங்கள் வந்து முக்கியமான படங்களில் காணமேன்னு கூட சில கேள்வி கேட்டிருக்காங்க. வேறு வழி கிடையாது, ஏன்னா எனக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் இருக்கு. இன்னைக்கு சினிமா உலகத்துக்கு நமக்கு நடிகர் திலகம் இல்லை என்றாலும் கமலஹாசன் இருக்கிறார் என்ற ஒரு ஒரு திருப்தியில் நம்ம போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய நல்ல நடிகர் நம்ம, அவரை வந்து ஒன்றும் தப்பு சொல்லலை. இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று தெரிவித்துக் கொள்கிறேன், தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கூடவே வச்சு பார்த்துக்கோங்க. இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேலும் இந்த ஸ்ரீ ராமானுஜர் படத்திற்கு இந்த விழாவிற்கு இங்கே வந்திருக்கும் ஐயா ஜிஆர் அவர்களை வணங்கி, என்னுடைய அன்பு சகோதரர் எனக்கு முன்னால் பேசிய அவருடைய நாடக கம்பெனியில் நான் ஒரு நடிகனாக இருந்தவன், அதாவது அவங்க அப்பா கிட்ட இருந்தவன் என்று சொல்லி, என்னுடைய அன்பு சகோதரர் வைஜியம் அவர்களுக்கும், மேலும் இந்த படத்தை தயாரித்திருக்கும் அன்பு சகோதரர் கிருஷ்ணன் அவர்களுக்கும், இயக்கிய அன்பு சகோதரர் சந்திர அவர்களுக்கும், மேலும் இதில் நடித்திருக்கும் கோட்டா சீனிவாசராவ், அன்பு சகோதரர் என் மச்சான் நீழல் ரவி அவர்களுக்கும், ஸ்ரீமன் அவர்களுக்கும், கிருஷ்ணா அவர்களுக்கும், காயத்ரி அவர்களுக்கும், சோனியா சிங் வாலா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இங்கே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும், அதேபோல் இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, முதலில் ஐயா ஜிஆர் அவர்களை பார்த்தவுடன் சினிமாவுக்கு இவருக்கும் சம்பந்தம் கிடையாது, ஏண்டா இவர் இங்கே வந்தார் அப்படின்னு நான் நினச்சது உண்டு. உண்மையை சொல்கிறேன் சார், நான் மனசில் படுறதா சொல்கிறேன். அதே போல் எனக்கு பெரிய பெருமை என்னென்னா, பக்கத்தில் இருக்க மகேந்திரன்ட்ட கேட்குறார், இது என்ன சொல்கிறது திரைப்படம் அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தார். இந்த திரைப்படத்திலே அவர் சொல்கிறார், ஆக சினிமாவை பற்றி அறவே தெரியாத புருஷன். உண்மையிலேயே ஜிஆர் அவர்களை நான் ஏன் வணங்கினேன்னா, அவர் ரொம்ப பக்குவப்பட்டவர். இந்த மாதிரி இடத்தில் நான் பார்த்தது அவருக்கு எனக்கு ஆச்சரியம், அதனால்தான் நான் அவரை வணங்கினேன் என்று சொல்லி, ஏன்னா இவர் எல்லா இடத்துலையும் வந்தால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாகும் என்று சொல்லி, இந்த தயாரிப்பாளர் கிருஷ்ணருக்கான அவன் என்னோட சின்ன பையன்தான், இவன் அங்கே நடிக்கும் போது பார்க்கணும், நான் ஒரு ராஜாவாக நடித்தேன்னு நினைக்கிறேன், இல்லைடா என்ன வருஷம் பண்ணேன் நான் சோழ மன்னன், ஞாபகம் இல்லை ரொம்ப வருஷமாச்சா, ஏன்னா அவர் வந்து கப்பல்காரர், அவர் பல வேலைகளை அதை பார்த்துட்டு இருப்பார். சினிமா பற்றி கவலை, சினிமாவிலே தயாரிக்கிறவன் தான் இந்நேரம் விட்டுருக்க மாட்டான் இந்த படத்தை, வெளியே கொண்டாந்துருப்பான். இவருக்கு இது வந்து செகண்டரி, ஆனாலும் இதை முயற்சி பண்ணி அவர் கொண்டாந்துருக்காரு. இந்த படம் வந்து நான் உண்மையை சொல்கிறேன், 1927 பிறந்தவர்னு இந்த டீட்டெயிலெலாம் எனக்கு எப்படி தெரியும்னா, அதனால தான் நான் சொல்கிறது.
சும்மா நாத்திகம் ஆத்திகம் ஆத்திகம் நாத்திகம் இதெல்லாம் பேசாதீங்க. நாத்திகம் ஆத்திகம்னு பேசாதீங்க. நாத்திகன் இல்லை என்றால் ஆத்திகம் கிடையாது, ஆத்திகம் இல்லை என்றால் நாத்திகன் கிடையாது. எதுக்க சொல்கிறேன்னா, இந்த ஸ்ரீ ராமானுஜரை பற்றி எழுதுனதே ஒரு பெரிய நாத்திகன் கலைஞர் அவர்கள் தான். அவரே எழுதியிருக்காருன்னு போது அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், யார் இவர், இவரையே எழுதுகிறார் அவரை பற்றி. அப்போ பார்த்தா அப்போவே சீர்திருத்த கருத்துக்களை பேசியிருக்கிறார், அற்புதமாக பேசியிருக்கிறார், அதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அதேபோல் ஜாதி மத பாதம் எந்த விதமான பேதங்களும் கிடையாது அவருக்கு, எல்லாருமே சமமாக பார்த்தவர். இப்போ கூட சகோதரர் வைஜியம் பேசும்போது முதல்வர் அவர்கள் பார்க்க வேண்டும்னு நீ சொல்லவே தேவையில்லை, ஏன்னா அவங்க அப்பா எழுதியிருக்காரு, என்ன இந்த கதை, அப்பா புக்கு எப்படி இருக்குது, அந்த புக்கு எப்படி, அது எப்படி இருக்குன்னு பார்ப்பார் அவர், நிச்சயமாக அவர் பார்ப்பார், பார்த்து ஆகணும். டெஃபினட்டாக இந்த படம் பார்த்தார்னா ராமானுஜராகவே வாழ்ந்திருக்கும் கிருஷ்ணனுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய அவார்டு இருக்குது காத்துட்டு. ஏன்னா நான் இந்த நேராக பார்க்கும்போது நான் ரொம்ப பக்தி சிரத்தையோடு பார்த்தேன் இவரை, இவரை பார்க்கும்போது நம்ம கிருஷ்ணன் தான், ஆனாலும் அங்கே பார்க்கும்போது ராமானுஜராகத்தான் பார்த்தேன். ஏன்னா அந்த ஆள் வந்து வாழ்ந்து காட்டியிருக்காரு, வி லிவ்ட் இன் த கேரக்டர்னு சொல்கிறோம்ல, ஹி லிவ்ட் இன் த கேரக்டர், அது மாதிரி கிருஷ்ணன் ஹி லிவ்ஸ் இன் த கேரக்டர். மற்றபடி எல்லாருமே நாங்கள்லாம் நடிச்சிருக்கோம், இப்போ கருப்பாங்க எல்லாருமே நடிச்சிருக்கோம். சின்ன நீ நடிச்சிருக்க இல்லையா? ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை போல் படங்கள் எப்பயாவது ஒரு வாட்டி வெளியே வரணும். இதையே பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் எடுத்தோம் உருப்படாது. ஏன்னா இது வந்து பக்தி சிரத்தையோடு எடுக்க வேண்டிய படம். கிருஷ்ணன் வந்து விருதமிருந்து நடித்தார் அவர், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. இப்போ கூட வைஜியம் சொன்னார், நான் சொன்னதால் தான் நடித்தேன், நடிப்பு மட்டும் நான் சொல்லி நடித்தது நீ சொல்லி நடித்ததுன்னு கிடையாது. அவர்னா விளக்கு தீரியா தூண்டி விடுறதுக்கு, அது இல்லை இல்லை பொதுவாக சொல்கிறையா, இரு இரு நான் பேசும்போது குறுக்க பேசாது இரு, ரைட். என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, அது அவருக்குள்ள ஏதோ இருந்திருக்கு, வேற ஏதாவது நடிச்சிருக்கலாம் இல்லை. ஸ்ரீ ராமானுஜர் எடுத்து நடித்தார், ரொம்ப கஷ்டமான ரோல் இது. ஏன்னா நல்லவனாக இருக்கலாம் இல்லை கெட்டவனாக இருக்கலாம், ஏதோ வில்லன் ஹீரோ எல்லாம் பண்ணலாம், ஆனால் இவர் ரொம்ப ஒரு சீர்திருத்தவாதியாக நடித்தவர், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ கூட நம்ம பேசும்போது இப்போ என்னையும் அது பெரியவர் அவர் ஜிஆர் பேசினதுக்கப்புறம் என்னையும் கூப்பிட்றாங்கன்னா ஏதோ நான் பேசுவேன், அது ஒரு செய்தி ஆகும், அதுக்குன்னு ஒரு பரபரப்பாகும். பரபரப்பாகணும்னா நான் ராமானுஜரை திட்ட முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களே அவரை பற்றி எழுதியிருக்கார். நான் படித்தது அப்படி தான்ப்பா, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வேற. என்னை இந்த படத்தில் கூடும்போது ஆச்சரியப்பட்டேன், பரவாயில்லையே நம்மளை கூட கூப்பிட்றாங்களே. பார்த்தா ஆஸ் யூஷுவல் ஒரு ராஜா வேஷம் அப்படின்னு வச்சார். இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு பங்கு இருந்தம் பாருங்க, அதுதான் எனக்கு பெருமை, பெரிய பெருமை எனக்கு. இதில் நடிக்காமல் இருந்திருந்தால் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, மேடை கூப்பிட மாட்டாங்க. சினிமாக்காரன் மட்டும் எப்பவுமே கால் ஆடிக்கிட்டே தூங்கணும், இல்லை போயிட்டான்னு நினச்சி அடுத்தால போட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம இருக்கணும் படத்துலலாம். இப்போ கூட சகோதரி சொல்லும் போது புதுநல சேவையில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, என்னை பற்றி சரியாக தெரியல உனக்கு, எனக்கு சினிமாவில் நடிக்க மட்டும்தான் தெரியும், பொதுநல சேவையே கிடையாது. ஏன்னா பொதுநல சேவைக்கு போய் எவனாவது போவானா, எதுக்கு அது போயிட்டு. பொதுநல சேவை என்பது இன்பான் குவாலிட்டிஸ் அது, அது நம்ம போகும்போதே போவோம். இப்போ போகும்போது ஒருத்தர் பரிதாபப்பட்டு துணியை கொடுக்குறோம் இல்லைன்னா காசை கொடுக்குறோம், அதெல்லாம் பொதுநல சேவையில் தான் வரும். அதனால் பொதுநல சேவைக்கு போயிட்டார், ஒரு சினிமாவில் இல்லைன்ற மாதிரி இந்த பொண்ணு குழந்தை சொல்லிடுச்சு. அதெல்லாம் நான் இல்லை, நான் சினிமாவில் தான் இருக்கேன், இன்னும் நடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நாள் கூட வந்துக்கிட்டு இருக்கேன். என்னை நம்பி வரானே, என்னை புக் பண்ணுறாங்களே. ஏன்னா
நிறைய ஏன் சார் நீங்கள் வந்து முக்கியமான படங்களில் காணமேன்னு கூட சில கேள்வி கேட்டிருக்காங்க. அது வேறு வழி கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் இருக்குது. டைமுக்கு வந்துடுவார் சார், சம்பளத்துக்கு பேசின சம்பளத்துக்கு நடிச்சிடுவார். ஆனால் என்ன ஒரே ஒரு தப்புன்னா நல்லா நடிப்பார் சார்னு சொல்கிறேன். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நல்லா நடிக்கிறது ஒரு தப்பா? நமக்கு என்ன வேஷமோ அதை கொஞ்சம் செஞ்சு தான் ஆகணும். அதனால் அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் இருக்கிறது தப்பு கிடையாது, வேறு ஏதாவது தான் இருக்கக்கூடாது என்று சொல்லி. ஒரு சினிமா ஃபங்க்ஷன் வந்து, இது ஒரு சினிமா ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை, ரொம்ப பயபக்தியோட ரொம்ப நேர்த்தியாக கரெக்ட் டைமுக்கு ஆரம்பித்து கரெக்ட் டைமுக்கு, ஏன்னா பங்க்சுவாலிட்டி இஸ் அ மஸ்ட். பங்க்சுவாலிட்டி எக்ஸசைசிங் எ ஃப்ரான்ச்சைஸ், இட் இஸ் அ மஸ்ட். சிவிக் சென்ஸ், இது மூணு மஸ்ட் ஒரு மனிதனுக்கு. அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா எனக்கு பாபு சொல்லும் போது என்கிட்ட வந்து, சார் உங்களுக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு புறப்படும் சொன்னாலும் புறப்படலாம் சார். வந்தேன் பக்தியான கூட்டத்தை பார்த்தேன். இதில் நான் எப்படி சொல்கிறது, நான் மட்டும் சினிமாக்கார மாதிரி இல்லை இல்லை நான் உடனே புறப்படணும் அப்படின்னு சொல்லவே கூடாது. இது உங்களோடு இருந்து விட்டு உங்களோட அலாமிட்டு அதை பேசிவிட்டு தான் செல்ல வேண்டும். அந்த ஒரு ஆசையில் தான் நான் வந்தேன். இது மிக அற்புதமான ஒரு படம், இது நல்லா ஓடும். இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருக்காரு. மகேந்திர மோடி வந்து ரெண்டாவது வாட்டி பேசினார். இளையராஜா ரொம்ப நல்ல மியூசிக் போட்டிருக்கார். அவர் எல்லா படத்துக்குமே நல்ல மியூசிக் போடுறவர். ஓடுது ஓடாத பற்றி கவலையே கிடையாது அவருக்கு. ஏன் கவலை கிடையாதுன்னா, சகோதரர் கமலஹாசன் ஒரு தடவை நான் வந்து படத்தில் புக் பண்ணுறதுக்கு போய் கேட்டேன், இந்த பிரார்த்தனா தியேட்டரில், ஈசிஆர் ரோட்டில் இருக்க பிரார்த்தனா தியேட்டரு, அங்கே போய் கேட்டேன். நானும் கமலும் அப்போ நல்ல நண்பர்கள், அப்போ நல்ல நண்பர்கள். அதனால் நான் போய் கேட்டேன், கமல் நான் ஒரு படம் எடுக்கணுமா உன்னை வச்சு. ரஹிமா இந்த படம் முடிட்டோம், முடிஞ்சோடனே சொல்கிறேன். நான்லாம் எப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா குளத்தில் போட்ட ஆமை மாதிரி, இந்த வார்த்தையை சொன்னார், வாயை திறந்து வச்சுக்கிட்டே இருப்போம், எப்போ குருவி உட்காருதோ டக்குன்னு வாயை மூடிடுவோம். அது எதுக்கு இந்த குருவிக்காக வெயிட் பண்ணார், எதுக்கு மூணாருன்றது எனக்கு தெரியல. சரி நம்ம குருவியாக இருக்க வேணான்னு நான் கிளம்பி வந்துட்டேன். இதான் உண்மையில் நடந்தது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் நல்ல விஷயம், அற்புதமான ஒரு பெரிய அறிவாளி. இன்றைக்கி சினிமா உலகத்துக்கு நமக்கு நடிகர் திலகம் இல்லை என்றாலும் கமலஹாசன் இருக்கிறார் என்ற ஒரு ஒரு திருப்தியில் நம்ம போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெரிய நல்ல நடிகர் நம்ம, அவரை வந்து ஒன்றும் தப்பு சொல்லலை. இருந்தாலும் இந்த கூட்டத்தில் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், தயவுசெய்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், தியேட்டரில் பாருங்கள். தியேட்டரில் பார்த்தா தான் இந்த மாதிரி படம்லாம் ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. When there is a crowd, you can talk something. ரெண்டே பேர் இருந்தால் எப்படிங்க பார்க்குறது? நான் ஒரு தியேட்டருக்கு போனேன், இப்போ நான் தியேட்டரில் தான் போய் படம் பார்ப்பேன், இந்த திருட்டு விசிடி இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அதனால் போய் தியேட்டரில் போய் பார்த்தேன், பயந்து நான் இன்டர்வல்லே வெளியே வந்துட்டேன். ஏன்னா ஆள் இல்லை, நான் அந்த டிக்கெட் கிழிச்சு கொடுக்குற ஆள் எங்கள் வெளியே, அப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் முன்னாடி. நான் சொல்கிறேன், என்ன ராகரை சார் இந்த படத்துக்கு வந்திருக்கீங்கன்னு. எந்த படமும் நீ வந்திருக்கல்ல, அது மாதிரி தான் நானும் வந்திருக்கேன். இன்டர்வல்லையும் போயிட்டேன், ஏன்னா பயமாயிடுச்சு, காலியாக கிடக்குது தியேட்டர். நீங்கள் தயவுசெய்து தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். இந்த மாதிரி படம்லாம் ரொம்ப பக்தியான பக்தி சிரத்தையோடு எடுத்திருக்கிற படம். ஒரு மனிதன் எப்படி இருந்தான் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 1927 நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, அந்த வருஷத்தையே பார்த்துருக்க முடியாது. ஆனால் அங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னும் போது அந்த படத்தை இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறானேன்ற பெருமையாவது உங்களுக்கு தெரியும். அதனால் சொல்லிக்கொள்கிறேன், தயவுசெய்து நீங்கள் பாருங்கள், தியேட்டரில் வந்து படம் பாருங்கள் என்று சொல்லி இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று தெரிவித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கூடவே வச்சு பார்த்துக்குங்க. நான்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாரோடையும் கடைசி வரைக்கும் இருந்தவங்க. அவங்க இல்லைன்றது இப்போ பெரிய லாஸ். இன்றைக்கு வரைக்கும் 2009 செத்தாங்க எங்கள் அம்மா.
மறைந்தார்கள். இன்றைக்கும் நினைவில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அதுக்காக நான் அனாதை இல்லை. இவ்வளோ பேர் இருக்கும்போது நான் எப்படி அனாதை ஆக முடியும்? சான்ஸே கிடையாது. ஆனாலும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், தயவு செய்து தாய் தந்த இறை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. தேர் ஆர் ஸ்வீட் நியூசன்ஸ். இது திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. திட்டு வாங்கிட்டு இருந்தால் இன்பம் அது. அது இல்லைன்னுமோ தான் அந்த திட்டு வாங்கலேன்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்கும் என்று சொல்லி, இந்த படம் சிறப்பாக ஓட வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.